அப்போ குவார்ட்டர்லி வச்சாங்கல்ல மம்மிமா, அதில் நான் வந்து கம்மி மார்க் வாங்கிட்டேன் மேக்ஸில். ஸோ தாத்தா சொல்லுவார்ல, ஏதோ சாப்பிட்டா வந்துட்டு 100க்கு 105 மார்க் வாங்கலான்னு சொல்லுவார்ல, அது என்ன சாப்பிட்டா வரும் மம்மிமா சொல்லுங்களேன் எனக்கு கொஞ்சம். சொல்கிறாரு இல்லை கண்ணே, தாத்தா நீ சொல்லக்குள்ளே வந்து அதை நல்லா கவனிச்சிக்க. ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அப்போ சொல்லி கொடுக்கக்குள்ளே வந்து நம்ம கவனம் வந்து அந்த இதுலேயே மேக்ஸ்லேயே இருக்கணும். நம்ம வேறு ஏதோ யோசனை பண்ணிவிட்டு மேக்ஸை பார்த்தோமா அது நம்மளுக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் மேக்ஸ் உனக்கு வரலங்குள்ள அந்த மேக்ஸ் சொல்லித்தரக்குள்ள மட்டும் நல்லா கவனி. அப்புறம் இன்னொரு இது இருக்குது, அதுக்கு வல்லார கடையில் வந்து பொடி விற்கிது, வல்லார கீரை விற்கிது, இதை வாங்கி நம்ம சாப்பிட்டா, அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க வல்லார கீரை சாப்பிட்டா நிறைய ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லி, அது வாங்கி நீ பொடி பண்ணி அம்மாவை தர சொல்கிறேன், நீ சாப்பிடு, ஃப்ரெண்டுக்கும் சொல்லு, மற்றவங்களுக்கும் சொல்லு, இதை சாப்பிடுங்கப்பா நல்ல ஞாபக சக்தி இருக்குன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க அப்படின்னு. 100க்கு 100 மார்க் இருக்கலாம், ஆனால் 105 வராது. தாத்தா நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கறதுக்கு பதிலாக அப்படி சொன்னாங்க, 105 எடுக்க முடியுமானா, இல்லை தாத்தா 100க்கு 100 வேணால் எடுக்கலாம், 95 எடுக்கலாம், 105 எப்படி தாத்தா வருன்னு கேளு தாத்தாவையே படிச்சுட்டு. ஓகேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வல்லார பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சமாக மிளகு, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கொஞ்சம், அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் வல்லார கீரை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சு, அப்புறம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவைப்பட்டது, கொஞ்சமாக கருவேப்பில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ எடுக்கணும் உளுந்து, எவ்வளோ எடுக்கணும் உளுந்து? ஒரு கப் எடுத்தோம் அப்படின்னா கடலைப்பருப்பு 1/2 கப் எடுக்கணும். சீரகம் வந்துட்டு சீரகம் மிளகு 1 ஸ்பூனு. கீரை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு கருவேப்பிலை எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வறுத்து வச்சுருக்கேன், இந்த வானல் வச்சு அந்த ஹீட்டில் வந்துட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த வல்லார கீரை வாங்கி காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம வந்துட்டு மாநிலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீரகம் மிளகு பெருங்காயம் 3 போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கிறோம். அந்த சூடில் வறுத்தோம்னாவே போதும். அடுத்ததாக மிளகாவையும் போட்டு வறுத்துக்கிறாங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது, ரொம்ப வறுத்தோம் அப்படின்னா கலரும் மாறிடும். அந்த சூடானால் மட்டும் போதும், மிளகாய் வந்து கொஞ்சம் சூடானால் மட்டும் போதும். போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம், செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கீரை வறுத்து இருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி வந்து பொடியும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு காய வச்சு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்தோம்னா போதும். அடுத்து உளுந்தையும் போட்டு வறுத்துக்கலாம். உளுந்தும் வந்துட்டு ஓரளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, இந்த தோல் எடுக்காத அந்த கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த தோல் எடுத்துகிட்டு சாப்பிடணுன்னு வந்துட்டு முன்னாடி தான் தோல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடுவோம், ஆனால் வந்துட்டு நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது, இதை வந்துட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க, அதனால் வந்துட்டு இந்த தோலோடையே நம்ம போட்டு நம்ம சாப்பிட்லாம். நம்ம சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து துவையல் அரைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உளுந்து போடுவோம், போட்டு நம்ம வதக்கி செய்வோம். அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம இந்த முன்னாடி இப்போலாம் வந்துட்டு அந்த கருப்பு உளுந்து யாரும் அதிகம் செய்ய மாட்டேன்றோம், ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்தி. பொண்ணுங்களுக்கெலாம் வந்துட்டு இந்த கருப்பு உளுந்துலாம் வந்துட்டு நிறைய கொடுக்கணும், அதனால் வந்துட்டு இது வந்து நிறையா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நம்மளோட உளுந்து வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா செவந்துடுச்சு, போதும் இந்த அளவுக்குலாம் எடுத்துக்கலாம்.
இப்போ இது எல்லாமே வந்துட்டு சூடாக இருக்குது, நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொடியாக அரைச்சிக்கலாம். புசியான அளவு உப்பு சேர்த்து இது நம்ம வந்து அரைக்கும் போது உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் அரைக்கும் போது காமிக்கிறேன், ஃபஸ்ட்டு இது ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வல்லாரப்பொடி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அம்மா, இந்த வல்லாரப்பொடி வந்து இது எதுக்கெலாம் நல்லது? இந்த வல்லாரப்பொடி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு நிறைய இதுக்கு வந்துட்டு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு சில குழந்தைங்களாம் வந்துட்டு டல்லாக இருப்பாங்க இல்லையா, இந்த கீரைலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா பிரிஸ்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாய் புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண் பிரச்சனைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம முடிக்கு கூட வந்துட்டு முடி நிறையா கொட்டிகிட்டே இருக்கு இல்லையா, அவங்க கூட வந்துட்டு இதை வந்துட்டு நல்லெண்ணெயில் வந்துட்டு இந்த கீரையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி காய வச்சுட்டு அதை நல்லெண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு அதை கரெக்டான பக்குவம் இருக்குது அந்த இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா அது கூட வந்துட்டு சரியாகும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வல்லாரை கீரையில். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா சாப்பிட்லாம், டெய்லியும் சாப்பிட்லாம், எதில் வேணாலும் போட்டு நம்ம சாப்பிட்லாம். தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லி இட்லி தோசைக்கு அந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோடு நெய் போட்டு சாப்பிட்னா சூப்பராக இருக்கும். வாசம் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குமா? ஆ, சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து துவையல் பண்ணலாம். பொரியல் தான் இது பண்ண மாட்டாங்க. மற்றபடி சாம்பாரில் வந்து இந்த கீரையை போட்டு சாப்பிடுவாங்க. துவையல் பண்ணலாம், அது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நானும் டெய்லியும் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.